வியாச பகவான் தன்னுடைய உள்ளத்திலே பாரதத்தை யோக நினைவால் உணர்ந்து கொள்ளுகிறார். பிறகு இதை யாரை கொண்டு பாடுவது என்று விசாரப்பட்டு கொண்டிருக்கின்ற போது பிரம்மன் அங்கே வருகிறார். பிரம்மன் வந்து வியாசருக்கு ஆலோசனை கூறும் பாடல் இது. அம்புதம் அனைத்துயிர்கள் காதரவு தென்ன அம்புவில் இத்தரு அரும்போல் அவர்க்கெல்லாம் அம்புனித ஜீவனல் ஆதரம தங்கை அம்புயன் வரைந்திடும் என்று அம்புயன் அகன்றான். அம்புதம், அம்புதம்னா தண்ணீர் அர்த்தம். தண்ணீர் அனைத்து உயிர்களுக்கும் ஆதரவாக இருப்பது போல் நீரின்றி அமையாத உலகு என்றார். தண்ணி எப்படி மக்களுக்கு உதவுகிறதோ ஆதரவாக இருக்கின்றதோ அதை போல அம்புவியில் உலகத்தில் இத்தரு, தருண மரம், பாரம் என்கின்ற மரம் அரும் புலவர்க்கு எல்லாம் எல்லா புலவர்களுக்கும் அம் புனித ஜீவனல் ஆதரமது புலவர்களுக்கெல்லாம் புனிதமான சீவனத்தை நல்கக்கூடிய ஒரு கருத்து தோற்றமாக விளங்கக்கூடியது. இதை எழுதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டார். ஐங்கை அம்புயன் மறைந்திடும் என்று அம்புயன் அகன்றான். இங்க அம்புயன் ரெண்டு இடத்துல வருது. ஒரு அம்புயன்னாக்க அம் கூட்டல் புயன் பிரிக்கணும். அங்கை அம்புயன், ஐங்கைனாக்க ஐந்து கைகளை உடைய, ஐங்கை என்பது ஐந்து கைகளை உடைய அம்புயன். புயம்னா தோல், புயம்னா தோல், ஐந்து கரங்களை உடைய, அது ஐந்து கரத்தனையின் வருதில்லை இந்து நிலம்பரை போலி மேய்ச்சனையின், அப்படி ஐந்து கரங்களை உடைய அம்புயன், அழகிய தோள்களை உடையவனாகிய பெருமான், விநாயகர் பெருமான் வரைந்திடும் எழுதிடும் என்று கூறி அம்புயன் அகன்றான். அம்புயன்னாக அம்புயம் என்பது தாமரை குறிக்கும். அந்த தாமரையில் வாழ்வதனாக அங்கு அம்புயனுக்கு ஆகு பெயராக பிரம்மன் என்று வருகிறது. எனவே இந்த எல்லா உயிருக்கும் தண்ணீர் எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ அப்படி இந்த உலகத்திலே இந்த பாரதம் என்னும் மரம்தான் எல்லா புலவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. எனவே இந்த பாரதத்தை வரைவதற்கு ஐந்து கரங்களை உடைய அழகிய தோள்களை உடைய விநாயகப் பெருமான் உதவுவான் என்று கூறி அம்புயனாகி பெருமான் அவ்விடத்தை விட்டு அகன்றான். இதுதான் அந்த பாட்டு.